Hello friends, welcome to RAMSource. This is session 4 on introduction to SQL. You are learning objective scenario Badina. What is SQL? Basic data types and divisions of SQL. Initially, what is SQL? SQL is a structured query language. It is a database that communicates with language. Okay. Initially, it was known as SQL, Structured English Query Language. அப்படின் தான் சொன்னாங்க. பட் இப்பயும் நிறைய பேர் SQL சொல்லிட்டு இருக்காங்க, SQL இல்லை இல்லாத சமயத்தில். ஸோ இது வந்து IBM டெவலப் பண்ணாங்க. அண்ட் இன் 1987 SQL பிகேம் த ஸ்டாண்டர்ட். ANSI அப்படின்னு சொல்லுவோம், தெரியுமா? ANSI அப்படின்லாம் சொல்லுவோம். ஸோ அதோட ஃபுல் ஃபார்ம் வந்து அமெரிக்கன் நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் இன்ஸ்டிடியூட். அவங்க வந்து SQL ஒரு ஸ்டாண்டர்ட் ஆக்கினாங்க 1987. இதுதான் SQL ஹிஸ்ட்ரி அண்ட் எவல்யூஷன். நெக்ஸ்ட், டேட்டா டைப்ஸ் ஆஃப் SQL அப்படின்னு பார்த்தோன்னா வேரியஸ் டேட்டா டைப்ஸ். பட் நான் இங்கே கொஞ்சம் டேட்டா டைப்ஸை மென்ஷன் பண்ணியிருக்கேன். இனிஷியலி இன்ட் இஸ் எ டேட்டா டைப் அண்ட் இட் கண்டெயின்ஸ் ஒன்லி நியூமெரிக் வேல்யூஸ், டஸ் நாட் கண்டெயின் எனி டெசிமல். அண்ட் கேர் அண்ட் வேர் கேர் ரெண்டுத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. கேர்னு வந்து ஃபிக்ஸட் வித் கேரக்டர் ஸ்ட்ரிங், அண்ட் வேர் கேரில் வந்து வேரியபிள் வித் கேரக்டர் ஸ்ட்ரிங். ஸோ வேரியபிள் வித்துன்னு வரும்போது உங்களுக்கு வந்து டைனமிக்காக உங்களோட ஸ்பேசஸ்லாம் வந்து பேடர் ஆகிட்டே வரும். ஸோ அதுதான் வந்து இந்த வேர் கேரில் பார்த்தோம். பட் வேறாஸ் கேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட் ஸ்பேசஸ் ஒரு கேரக்டர்ஸ்க்கு வந்து ஸ்பேசஸ் இடையில் இருக்கும், பட் வேர் கேரில் இருக்காது. பட் இன் ஃப்ளூட் தேர் ஆர் டூ திங்ஸ் டு பி சீன். ஒன்று வந்து ரியல், இன்னும் வந்து டபுள். ரியல் வந்து ப்ரெசிஷன் வந்து 1-24 இருக்கும், அண்ட் டபுள் வந்து 25-53 இருக்கும். ஸோ இட் மீன்ஸ் தட் வென் யூ ப்ரொவைட் சம்திங், ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளோட் ப்ராக்கெட்குள்ளே இங்கே 13 கொடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த எக்ஸாம்பிளில். ஸோ இந்த 13 கொடுக்கும்போது இட் கம்ஸ் அண்டர் த கேட்டகரி ஆஃப் டபுள், 15 டிட்ஸ் ஆஃப் டெசிமல். ஸோ இதுதான் நீங்கள் இங்கே கவனிக்கணும். டெசிமல் அப்படின்னு வரும்போது இல்லை ரெண்டு இருக்குது, ப்ரீ ஒன்று, ஸ்கேலிங் ஒன்று, ப்ரெசிஷன் அண்ட் ஸ்கேலிங். ப்ரெசிஷன் அப்படின்னு சொன்னோன்னா டோட்டல் லென்த் ஆஃப் த நியூமெரிக் வேல்யூ. இதில் டோட்டல் லென்த் இப்போ 4 டிஜிட்டு தான் இருக்கும் டோட்டலாகவே அப்படின்னு சொல்கிறது ஃபஸ்ட் ஆர்கியூமெண்ட் ஆகும். செகண்ட் ஆர்கியூமெண்ட் வந்து எத்தனை டிஜிட்டுக்கு அப்புறம் டெசிமல் பாயிண்ட் வைக்கணும் அப்படிங்கிற ஸ்கேலிங் ஆட்ரிபியூட். ஓகே, அதை வந்து இங்கே சொல்கிறோம். அண்ட் நெக்ஸ்ட் டேட், டைம், டைம் ஸ்டாம்ப் இதெல்லாமே இருக்குது. டேட் வந்து இயர், மந்த், டே வேல்யூஸ்லாம் ஸ்டோர் பண்ணும். டைம் வந்து ஹவர், மினிட், செகண்ட் வேல்யூஸ். அண்ட் டைமுக்கு டைம் ஸ்டாம்புக்குள்ள வித்தியாசம், இயர், மந்த், டே எல்லாமே அட் அ டைம் எல்லாமே ஸ்டோர் பண்ணணும் வந்தீங்கன்னா டைம் ஸ்டாம்ப் தான் போகணும். ஹெல்ஸ் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக வேணும் டேட் மட்டும் வேணும், டேட் டைம் மட்டும் வேணும் டைம். ஸோ இதுதான் டேட்டா டைப்ஸ், பேசிக் டேட்டா டைப்ஸ் ஆஃப் SQL. நெக்ஸ்ட் வந்து லார்ஜ் ஆப்ஜெக்ட் டைப்ஸ். லார்ஜ் ஆப்ஜெக்ட் டைப்ஸ் வந்து பெரிய பெரிய ஆப்ஜெக்ட், பெரிய பெரிய டேட்டாஸ்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளாப், பைனரி லார்ஜ் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு பெரிய பைனரி ஃபைல். இந்த பைனரி ஃபைல் பார்த்தீங்கன்னா MP3s, இமேஜஸ் அந்த மாதிரி நிறைய விஷயம் ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகும். ஈவன் வீடியோஸ் திங்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகும். வேறு டெக்ஸ்ட் அப்படின்னு வரும்போது, டெக்ஸ்ட்டுன்னு வரும்போது அவங்களோட HTML இன்புட்டை வந்து ப்ளாக் சைட்டில் டைனமிக்காக அப்டேட் பண்ணிட்டே வரும். அந்த டெக்ஸ்ட் டேட்டா டைப் மூலமாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஓகே. ஸோ இட் டெக்ஸ்ட் இன்புட் ஆஸ் HTML கோரிங். ஸோ உங்களோட வெப்சைட்டில் அப்டேஷன் டைனமிக்காக ஸ்பீடாக நடக்கும். ஸோ இது வந்து லார்ஜ் ஆப்ஜெக்ட் டைப்ஸ். நெக்ஸ்ட் வந்து SQL டிவிஷன்ஸ். தேர் ஃபோர் டிவிஷன்ஸ் இன் SQL: DDO, DMO, DCO அண்ட் TCO. டேட்டா டெஃபினேஷன் லாங்குவேஜ். ஃபஸ்ட் DDL பற்றி பார்ப்போம். DDL அப்படின்னா உங்களோட டேட்டா பேஸில் ஒவ்வொரு டேபிளும் ஒரு ஆப்ஜெக்டாக ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு டேட்டா பேஸ் ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணி ஆல்டர் பண்ணி அதோட மாடிஃபிகேஷன் தான் நடந்ததுன்னா அது வந்து DDL குள்ளே நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள்
Create is used to create the database objects, used to create a table, a index, a database, and the mari ella thing you create pandrathukku or keyword vandu create. Okay, alter vandu already irukra database objects, for example index, table, database, idellathiyum vandu alteration pannum, irukkuradha vandu maatrum. And truncate appdin varumbodhu டேபிள் இருக்கும், டேட்டாபேஸ் இருக்கும், ஆனால் உள்ளே எந்த வேல்யூஸுமே இருக்காது, எல்லா ரோஸையும் டெலீட் பண்ணி விட்ருவோம். ஸோ எம்டி பாக்ஸ் மாதிரி தான் இருக்கும், பாக்ஸ் இருக்கும் ஆனால் உள்ளே டேட்டா இருக்காது, அது ட்ரங்கேட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ட்ராப். ஹோல் டேட்டாபேஸ் ஆப்ஜெக்ட்ஸ், டேபிளாக இருக்கட்டும், இண்டெக்ஸாக இருக்கட்டும், ஈவன் டேட்டாபேஸாகவே இருக்கட்டும், மொத்த மொத்தமாக டெலீட் பண்ணுறதுக்கு பேர் ட்ராப். ஓகே, ஸோ இதுதான் டிடிஎல். நான் டிஎம்எல், டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ். இது வந்து உங்கள் டேட்டாபேஸ் ஆப்ஜெக்ட்ஸ் க்ரியேட் ஆனதுக்கப்புறமா உள்ளே அதோட வேல்யூஸை இன்செர்ட் பண்ணுறது, அப்டேட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது, அப்புறம் எல்லா வேல்யூஸையும் ஒன்றா சேர்த்து செலக்ட் பண்ணி ரிட்ரை பண்ணி பார்க்குறது, இதெல்லாம் உள்ள மேனிப்புலேஷன் ஒர்க் எல்லாம் பண்ணுறது வந்து டிஎம்எல். டிஎம்எல்ல நாலு கீவேர்ட்ஸ் இருக்குது, என்னென்னா இன்சர்ட், அப்டேட், டெலீட் அண்ட் செலக்ட். இன்சர்ட் இஸ் யூஸ் டு இன்சர்ட் அ நியூ ரோ இன் அ டேபிள். ஓகே, அப்டேட் இஸ் யூஸ் டு அப்டேட் த ஃபீல்ட்ஸ், அப்டேட் தி டேட்டாஸ் ப்ரெசன்ட் இன் த டேபிள். டெலீட் வந்து உங்கள் டேபிளில் இருக்கிற டேட்டாவை ஒட்டுமொத்தமாக டெலீட் பண்ணுறதுக்காக. ஓகே, இட்ஸ் டேபிள். நெக்ஸ்ட் இஸ் செலக்ட். செலக்ட் வந்து பர்டிகுலர் ஃபீல்டை செலக்ட் பண்ணலாம், இல்லை ஹோல் டேபிளே செலக்ட் பண்ணலாம், செலக்ட் பண்ணி ரிட்ரை பண்ணி காட்டுறதுக்காக யூஸருக்கு. ஸோ இதுதான் டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ். நெக்ஸ்ட் வந்து டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ். டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ் வந்து ஒரு பர்டிகுலர் யூஸருக்கு ஆக்சஸ் வந்து கண்ட்ரோல்டாக இருக்குது, ஐ மீன் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது, ஐ மீன் ஆத்தரைசேஷன்ஸ் இல்லாமல், பர்மிஷன்ஸ் இல்லாமல் உள்ள வரத்துக்கு அலோவ் பண்ணாமல் இருக்கிறது, அதெல்லாம் செக்யூரிட்டி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த டிசிஎல். ஸோ இதில் ரெண்டு கீவேர்ட்ஸ் என்னென்னா கிராண்ட் அண்ட் ரிவோக். கிராண்ட் வந்து ஒரு யூசருக்கு பர்மிஷனை ஆட் பண்ணுறது, பர்மிஷன் கொடுக்கறது பேர் கிராண்ட். ஓகே, ரிவோக்குங்கிறது வந்து கொடுத்த பர்மிஷனை திருப்பி அந்த யூசர்கிட்டேருந்து வாங்கிக்கிறது தான் ரிவோக். ஓகே, அண்ட் டிசிஎல் இட் இஸ் யூஸ் டு மேனேஜ் டிஃப்ரெண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ் அக்கரிங் வித் இன் டேட்டாபேஸ். ஒரு டேட்டாபேஸ்க்குள்ளே நிறைய ட்ரான்சாக்ஷன்ஸ் நடக்கும், நம்ம இபிஐயில் புக் பண்ணுறோம், பேபாலில் ட்ரான்சாக்ஷன்ஸ் மாதிரி ட்ரான்சாக்ஷன்ஸ் நடக்குது. ஸோ டேட்டாபேஸ்க்கு போய்ட்டு ஸ்டோர் ஆகிட்டு அவங்களோட அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் தான் அந்த ட்ரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆகும், இல்லைன்னா அட்டாமிசிட்டியில் வந்து முடியும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸை தவிர்க்கிறதுக்காக டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமில் டிசிஎல் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அதில் ரெண்டு கீவேர்ட்ஸ் என்னென்னா கமிட் அண்ட் ரோல் பேக். கமிட் வந்து நீங்கள் என்ன ட்ரான்சாக்ஷன் பண்ணாலும் கடைசியில் அதை கமிட் கொடுத்தீங்கன்னா பண்ண வரையும் சேவ் ஆகும், சேவிங் பர்பஸ்க்கு தான் கமிட். ஓகே, அண்ட் ரோல் பேக்குங்கிறது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சர்டன் ப்ரௌசர்ஸ்க்குலாம் போனீங்கன்னா, ப்ரௌசரில் ஒரு 10 டேப் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்க, திடீர்னு ப்ரௌசர் வந்து எக்ஸ்பயர் ஆகிடுது, ஐ மீன் ப்ரௌசர் வந்து நாட் ரெஸ்பாண்டிங் ஸ்டேட்டுக்கு போயிட்டு க்ளோஸ் ஆகிடுது, திருப்பி நீங்கள் அந்த ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்கும், லாஸ்ட் ரிசன செஷனை ரிஸ்டோர் பண்ணவா வேண்டாமா அப்படின்னு கேட்கும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் வந்து நீங்கள் ரிஸ்டோர்னு கொடுத்தீங்கன்னா பழைய டேப்ஸ் எல்லாமே திருப்பி ஓப்பன் ஆகும், அதுதான். ஸோ அதே மாதிரி டேட்டாபேஸில் லாஸ்ட் கமிட் நீங்கள் எப்போ கொடுத்துருக்கீங்களோ, கடைசி தடவை எப்போ சேவ் பண்ணிங்களோ, அந்த சேவ்லேருந்து நீங்கள் திருப்பி அந்த டேட்டாபேஸில் இருக்கிற டேட்டாலாம் திருப்பி ரிஸ்டோர் பண்ணிக்கலாம், அது வந்து ரோல் பேக். திங்க் வி கேம் டு த எண்ட் ஆஃப் த செஷன். நெக்ஸ்ட் செஷனில் நம்ம டேட்டாபேஸ் ஆப்ஜெக்ட்ஸ் எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் அலாட்.